தன்னம்பிக்கையால் உயர்ந்த பெரிய மனிதர்களை பற்றி நாம் பார்த்தோம் இல்லையா ஸ்டீஃபன் ஹாக்கிங்ன்ற ஒரு விஞ்ஞானியை குறித்தும் பார்த்தோம் இந்த வகுப்புல வந்து உடல் உறுப்புகளை இழந்த ஒரு மாற்றுத்திறனாளி தன்னுடைய வாழ்க்கையில எப்படி உயர்ந்து வந்தார் அப்படிங்கிற இதை பத்தி ஒன்று பார்க்க போறோம் அதாவது தன்னம்பிக்கை தான் எல்லாத்துக்குமே மூலதனம் என்னதான் தன்னம்பிக்கை தான் ஒரு ஜனார்தனன் அப்படிங்கிற ஒரு சிறுவன் தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி முன்னேறி வந்தான் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போறோம் இந்த ஜனார்தனனும் இயற்கையிலேயே மாற்றுத்திறனாளியான குழந்தை அல்ல அவனும் எப்படிதான் 3ஆம் வகுப்பு படிக்கும் போது பள்ளியிலிருந்து வரா வந்ததும் என்ன பண்ணுவீங்க மாலை நேரத்துல விளையாடுவீங்க அதேதான் இந்த ஜனார்தனனும் செய்கிறான் மொட்டை மாடியில போய் ஒரு கம்பியை எடுத்து சுத்து சுத்தன் சுத்திட்டு அதாவது திரைப்படங்கள்ல வரக்கூடிய சண்டை காட்சிகள்ல எப்படி எல்லாம் சுத்துறாங்களோ அந்த மாதிரி எல்லாம் பயிற்சி அவன் செய்கிறான் அதாவது சிலம்பாட்டம் மாதிரி கையில கம்பியை வச்சுக்கிட்டு சுத்துறான் சிலம்பம் சுத்துற மாதிரி சுத்துறான் இப்படி சுத்தி விளையாடிக்கிட்டு துள்ளி சாடிக்கிட்டு இருந்த குழந்தை திடீர்னு அந்த கம்பி என்னாச்சு ஒரு மின்சார கம்பியில் போய் பட்டு விடுகிறது அதுதான் அவனுடைய வாழ்க்கையில் திருப்பத்தை ஏற்படுத்துகிறது அதுவரையிலும் ஓடி ஆடி விளையாடி இருந்த அந்த குழந்தை அந்த கம்பி மின்சார கம்பியில் பட்டதனால் அப்படியே மின்சாரம் தாக்கி அவனுடைய உடலில் சில பாகங்கள் கரிந்து விடுகிறது கைகளும் கால்களும் அதனால் பாதித்து விடுகிறது கையெல்லாம் கரைஞ்சு போகுது கை அப்படியே கையும் முழங்காலும் முழங்கையும் எடுத்து மாற்றக்கூடிய சூழ்நிலைக்கு ஆளாகிறான் நன்றாக விளையாடி கொண்டிருந்த குழந்தையின் சூழல் திடீரென ஒரு நாள் எப்படி ஆகிவிட்டது பார்த்தீர்களா இயற்கையிலேயே அப்படி இருந்த குழந்தையாக இருந்தால் அவனுக்கு வேறு எதுவுமே தெரியாது கை கால்கள் இருந்தால் எப்படி இருப்போம் என்பது பற்றி அவனுக்கு தெரியாது இயற்கையிலேயே அவனுடைய வாழ்க்கை அதுதான் ஆனால் ஜனார்தனன் அப்படி இல்லை நல்லா விளையாடிட்டு இருந்த குழந்தைக்கு எப்படி அவனுடைய உடல் உறுப்புகள் கரைந்து போய் இறக்க வேண்டிய சூழ்நிலைக்கு அவன் ஆளாகிறான் மிகவும் வருத்தமான சம்பவம் தான் இப்படி நடந்த பிறகு சில நாள் வீட்டிலேயே இருக்கிறான் சிறிது நாட்களுக்கு பிறகு அவனை ராமநாதபுரத்தில் உள்ள ஒரு பள்ளியில் கொண்டு போய் சேர்க்கிறார்கள் பெற்றோர்கள் அப்படி சேர்த்ததும் இவனுக்கு அங்க மாணவர்கள்லாம் இவனை பார்த்ததும் என்ன பண்றாங்கன்னா விளையாடும் போது கூட கவனமா விளையாடுறாங்க எங்க இவன் மேல தட்டி இவன் விழுந்துருவானோ அப்படிங்கிற பயத்துல ரொம்ப கவனமா விளையாடுறாங்க அதனால இவன் பக்கத்திலேயே வரமாட்டாங்க பல மாணவர்களுடன் சிட்டுக்குருவி மாதிரி பறந்துட்டு இருந்த ஜனார்தனன் என்னன்னா மாணவர்கள் பக்கத்திலேயே வராத அளவுக்கு ஒதுங்கி ஒதுங்கி போறத பார்த்து வருத்தத்தோட அவங்கள விளையாடுறத இவன் பார்த்துக்கிட்டு இருப்பான் வீட்டுல போய் என்ன பண்ணுவானா எழுத படிக்கிறதுக்காக தன்னுடைய வாயினால் பயிற்சி பெறுகிறான் பென்சிலை தன்னுடைய வாயில் வைத்து எழுத பழகுவான் இப்படி எழுதும் போது வாயில் பல பாகங்கள் மென்மையான பாகங்கள் அல்லவா இந்த பென்சிலின் முனைகள் தட்டி பல இடங்களும் கிடிந்து இரத்தம் வடி சில நாட்கள் வாய் திறக்க முடியாத அளவுக்கு காயங்கள் ஏற்படும் வலியால் துன்புற்ற நாட்கள் பல ஆனாலும் ஜனார்தனன் தன்னுடைய முயற்சியை கைவிடவில்லை வாயிலேயே வச்சு எழுதி பழகிறான் எப்படியாவது பழகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எல்லாரும் மாதிரியும் நான் எப்படியாவது மாறணும் இந்த உறுப்பு இயங்கலையே அப்படிங்கிறதால எனப்படக்கூடாது நானும் சோர்வடைந்துட கூடாது அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை முயற்சி அதுலதான் என்ன பண்றான் அவன் வாயில பென்சில வச்சு எழுத பழகிறான்
அப்படி எழுத பழகும் போது சில நேரங்களில் அவனுடைய வாய் தரித்து போய் மறுத்து போயிடும். அப்படி அப்படியே வாயை மூடி உட்கார்ந்துருவான் பாவம். அப்படி எழுதி எழுதி பல நாட்களுக்கு பிறகு, ஏன்னா முயற்சி தான் திருவினையாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, தன்னுடைய முயற்சினால வாயில நல்ல எழுத பழகிக்கிட்டாங்க. இப்ப அவன் ஸ்கூலுக்கு போய் எழுதும் போது ஆசிரியர்களும் மாணவர்களும் அவனை வியப்போடு பார்ப்பதும். கொஞ்ச நாளைக்கு பிறகு மாணவர்களுக்கு ஆசிரியர் ஏதாவது ஓவிய பயிற்சி ஏதாவது கொடுக்கும் போது இவன் என்ன பண்ணுவான், அதை பார்த்துக்கிட்டு அமைதியாக உட்காந்துட்டு இருப்பான். ஏன்னா வாயில தான் இவன் எழுதுறதே கஷ்டப்பட்டு, இனி அதை வரைக்கணும் இல்லையா. ஆனால் ஆசிரியர் வந்து ரொம்ப பரிதாபத்தோடு பார்ப்பார், நீ செய்யலைன்னா பரவாயில்லப்பான்ற மாதிரி அவருடைய பார்வை இருக்கும். மற்ற மாணவர்கள்லாம் வரைவதை இவன் ஆர்வத்தோடு பார்த்துட்டு இருப்பான். வீட்டுக்கு போய் என்ன பண்ணுவான், இரவு நேரங்களில் பென்சில் வச்சு அந்த படங்களை பார்த்து ஒவ்வொரு வரையாக போட்டு பழகுவான், வாயினாலேயே போட்டு பழகிறான். அப்படி அவன் பல நாள் முயற்சியை மேற்கொண்டு என்ன பண்ணுறான், நல்ல வரைய ஆரம்பிக்கிறான். அதுக்கு பிறகு அவன் பள்ளியில் வரைகிறத பார்த்து அவனுடைய ஆசிரியர்களும் நண்பர்களும் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, வியப்படுகிறாங்க. ஆசிரியர் என்ன பண்ணுவார், அவனை ஊக்குவிப்பதற்காகவே அவனுக்காகவே சில ஓவிய போட்டிகளை எல்லாம் நடத்தினார். அதில் எல்லாம் இவன் தான் முதல் நிலையில வருவோம். அப்படி ஓவியத்திலையும் ஜனார்தனன் முன்னுக்கு வர, இப்படி பல முயற்சிகள், தாய் தந்தையரின் உதவியோடு பல முயற்சிகளை மேற்கொண்டதனால்தான் இவனால் முன்னேற முடிகிறது. பள்ளியில் துவண்டு என்னால் எதுவுமே செய்ய முடியாது என்று இருக்காமல் எழுதவும் வரையவும் பயிற்சியை மேற்கொள்கிறார். இப்படி நாட்கள் போகிறது. இப்படி இருக்கும்போது வனவிலங்கு வாரம், அதாவது 2003 செப்டம்பர் மாதம் ஒரு ஓவிய போட்டி ஒன்று நடைபெறுது. அதாவது அந்த வார விழா, வனவிலங்கு வார விழாவை ஒட்டி ஓவிய போட்டி ஒன்று நடைபெறுது. இதில் ஜனார்தனன் அந்த போட்டியில் கலந்து கொண்டு என்ன பண்றான், மாநில விருதும் மாவட்ட விருதும் பெறுகிறான். இவனுடைய ஓவியத்துக்கு கிடைத்த பரிசு. அப்படி அவன் பெரிய அளவில் முன்னேறி வருகிறான் பலருக்கும். ஏன்னா சாதாரண ஒரு கைகால் உள்ள ஒரு மாணவன் போய் வரைகிறது வேற, இப்படி உள்ள மாணவன் வரைந்து அதுவும் மாவட்ட அளவில் மாநில அளவிலெல்லாம் அவன் முன்னேறான் அப்படின்னு சொல்லும்போது அது மிக மிக பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். அதுதான் இந்த பாடப்பகுதியில் கவிஞர் தாரா பாரதி நமக்கு, அதாவது தன்னம்பிக்கை, தன்னம்பிக்கை உள்ளவன் உயர்வான் அப்படிங்கிறத இந்த பகுதி மூலமா நமக்கு சொல்லிட்டு போறார். 2001 விக்டோரியா டெக்னிக்கல் இன்ஸ்டியூட் நடத்திய தேசிய அளவிலான ஓவிய போட்டி, அதுலேயும் இவன் கலந்து கொண்டு முதல் பரிசு வாங்குகிறான். அவனுக்கே நினைக்கல, அவனே எதிர்பார்க்கல தனக்கு முதல் பரிசு கிடைக்கும் அப்படின்னா அவன் நினைக்கவே இல்லை. அந்த டைம்ல தான் அவனுக்கு முதல் பரிசு கூப்பிட்டு சொல்கிறான். எப்படி இருக்கும் பாருங்க சந்தோஷம், இல்லை நமக்கே கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் வியப்பாகவும் இருக்கு. இது மட்டும் இல்லாமல் முக்தி ஃபவுண்டேஷன், ரஷ்ய கலாச்சார நிலையம், அவங்களும் ஹெல்பேஜ், ரோட்டரி கிளப், இப்படி பல நிறுவனங்கள் ஒரே வருஷத்தில் 15 ஓவிய போட்டியில் அவன் கலந்துக்கிறான். கலந்து கொண்ட அத்தனை போட்டிகளிலும் பரிசுகளையும் விருதுகளையும் பெற்றான் ஜனார்தனன். எதுலேயுமே அவன் தோல்வியுறல, பின்னடை எல்லாத்திலையுமே பரிசு பெற்று ஓவிய போட்டியில் பரிசுகளையும் விருதுகளையும் வாங்கி குவிக்கிறான். இப்படி ஓவியத்துறையில் நல்ல பெயரும் புகழும் இவனுக்கு கிடைக்குது. இது எல்லாத்துக்கும் மணிமகுடமாக தான் அவனுக்கு இன்னொரு வாய்ப்பு கூட கிடைக்குது. அவனுடைய வாழ்க்கையில் கிடைத்த பெருமிதம் அடையக்கூடிய, நினைவு கூறக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. என்ன தெரியுமா, நமக்கு எல்லாருக்கும் பிடித்த நம்முடைய
முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம். அவர் வந்து என்ன பண்றாரு, இவனுக்கு ஜனாதிபதி விருதை வழங்குறார் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்கள். டெல்லியில இவனை வரவழைச்சு இவனுக்கு பரிசு வழங்குறதுக்காக அழைக்கிறார். ஜனார்தனன் அந்த மேடைக்கு ஏறி வரும்போது அப்துல் கலாம் என்ன சொல்லி அழைப்பார் தெரியுமா? வா ராஜா வா. என்ன சொல்றாரு? வா ராஜா வா. இப்படி அன்போடு அழைத்து அணைத்து கொண்டு அவனுக்கு அந்த விருதை வழங்குகிறார். இதை விட வாழ்க்கையில என்ன கிடைக்க முடிய சந்தோஷம் சொல்லுங்க பார்க்கலாம். மிக 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 மகிழ்ச்சி. அவன பெத்தவங்களுக்கு அதை விட சந்தோஷமா இருக்கும், அதை பார்க்கிறவங்களுக்கு அதுக்கும் மேல சந்தோஷமா இருக்கும். இதை கேட்கும் போது நமக்கே எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு இல்லையா? அதுதான் ஊனம். உனக்கு எதிர்ப்படை அல்ல, நீ உயர்ந்திட அது ஒரு தடை அல்ல. எனது ஊனம் உனக்கு எதிர்ப்படை அல்ல, நீ உயர்ந்திட அது ஒரு தடை அல்ல. உன்னை உயர்த்தும் நம்பிக்கை இந்த உலகை உயர்த்தும் உந்தன் கை. உன்னை உயர்த்தும் நம்பிக்கை இந்த உலகை உயர்த்தும் உந்தன் கை அப்படிங்கிறாரு கவிஞர் தாராபாரதி. நிஜம் தானே அது இல்லை? ஊனம் வந்து நமக்கு எதிராக வந்த ஒரு படை கிடையாது, அதை கூட வென்று என்ன பண்ணலாம், நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம உயர்த்திடலாம். எந்த தடை வந்தாலும் அது உயரணும்னா உனக்கு என்ன வேணும்? நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் வேணும். அது இருந்ததுன்னா அது உன்னை இந்த உலகத்துல உயர்த்திடும் அப்படின்னு சொல்ற. அதுக்கு உதாரணம் யாரு? நம்முடைய ஜனார்தனன். தன்னுடைய வாழ்க்கையிலேயே அதை நிரூபித்து காட்டிய ஒரு இளைஞனாக வளர்கிறான். இதே மாதிரி நீங்க பலரையும் கேள்விப்பட்டிருக்கலாம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாலக்காடு மாவட்டத்தில் சிற்றூரில் எங்களுடைய பகுதியிலும் இப்படி ஒரு கல்லூரி மாணவன் இருக்கும். அரசு கல்லூரியில், அதாவது சிற்றூரில் உள்ள அரசு கல்லூரியில் படிக்கும் மாணவன் பிரணவ், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவனும் கால்களால் ஓவியங்கள் வரைந்து பல ஓவிய பயிற்சிகளில் கலந்து கொண்டு மாநில அளவிலும் மாவட்ட அளவிலும் முன்னிலையில் வந்த ஒரு மாணவன். அது மட்டுமல்ல, ஓட்ட பயிற்சி ஓட்ட போட்டியில் கலந்து கொண்டு மாநில அளவில், அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கான ஓட்ட பயிற்சியில் கலந்து கொண்டவன். அந்த போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவன். அவனுடைய சாதனைகள் பல பல. கைபேசியின் மூலம் தன்னுடைய எல்லா வித்தைகளையும் காட்டக்கூடியவன். பல குறும்படங்களை நடித்துள்ளான். இப்படி பெயர் பெற்ற ஒரு கல்லூரி மாணவன் எங்களுடைய சித்தூர் மாவட்டத்தில் உள்ளான். அவன் பல பெரியோர்களுடன் செல்ஃபி எடுப்பதும், அதாவது அவனுடைய விருப்பத்தை தெரியப்படுத்தினால் அந்த மாணவனின் நன்மைகளையும் அவனை ஊக்குவிக்கும் விதமாகவும் அவனை வாழ்க்கையில் முன்னேற்றும் விதமாகவும் அவன் யாரையெல்லாம் கேட்டானோ, அதாவது மோகன்லால், நம்முடைய சச்சின் டெண்டுல்கர், இப்படி பலருடனும் செல்ஃபி எடுத்துக்கொண்ட ஒரு கல்லூரி அறிஞர். இப்போதும் பல முயற்சிகளை மேற்கொண்டுள்ளான். சைக்கிள் ஓட்டக்கூடியவர்கள், இரண்டு கைகளும் இல்லாமலே சைக்கிள் ஓட்டக்கூடிய thank you.
அதுலேயும் சாதனை தான். இப்படி அவன் நிறைய நிறைய முயற்சிகளை மேற்கொண்டுள்ளான். தன்னுடைய பல பயிற்சிகளில் கிடைத்த பணத்தை சேமித்து வைத்து கேரள மாநிலத்தில் ஏற்பட்ட வெள்ள நிவாரண நிதிக்கு முதலமைச்சருக்கு கொடுத்தவர். அப்படி பலருடைய மனதிலும் பெயர் பெற்ற இடம் கொண்ட பிரணவ் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த மாணவன் உங்களுடைய பள்ளிக்கு வருகை தரும்போது அவனை பாராட்டி ஒரு கடிதம் எழுதி அவனிடம் கொடுக்க வேண்டும். அதற்கான பாராட்டு கடிதம் ஒன்றை தயார் செய்வீர்கள். தயார் செய்து உங்களுடைய தமிழகத்திற்கு அனுப்பி கொடுக்க வேண்டும். செய்வீர்கள் அல்லவா? அடுத்த வகுப்பில் சந்திப்போம். மாணவர்களே, வணக்கம்.